வணக்கம், தேசாந்திரி பதிப்பம் இருந்து நான் ஹரி பேசுகிறேன். சார், சென்னை புக் ஃபேரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கு. இளைஞர்கள் நிறையா பேர் வந்து நிறையா புக்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். தேசாந்திரி பதிப்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு முழுக்க முழுக்க இஸ்லாமகிருஷ்ணன் அவர்களோட நூல்கள் மட்டும்தான் இப்போ வெளியிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதில் முதல் கட்டமாக வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 127 நூல்கள் கிட்ட கொண்டு வந்திருக்கிறோம். பேலன்ஸ் இருக்கிற நூல்கள் வந்து படிப்படியான தயாரிப்பு பணிகளில் நடந்துக்கிட்டு இருக்குது. விரைவில் இன்னும் ஓராண்டு இல்லை ஈராண்டுக்குள்ளே வந்து அவரோட மொத்த தொகுப்பையும் வந்து ஒரே பதிப்பகத்துக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் அதர் லாங்குவேஜ்லேருந்து மற்ற டிரான்ஸ்லேஷன் புக்ஸை கொண்டு ஒன்றா வந்து இப்போ கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். படிப்படியாக இந்த கிட்ட வேலைகள் முடிந்தக்கப்புறம் வந்து அதர் ரைட்டர்ஸோட புத்தகங்களையும் இதிலிருந்து கொண்டு வர ஐடியாவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வந்து தேசாந்திரி சார்பில் வந்து இஸ்ராமகிருஷ்ணன் அவர்களோட 3 புதிய புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம். சிறுகதையான பகலின் சிறகுகள் நூல் வந்து மிக வரவேற்பை பெற்றிருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பிரதிகளோட ஒரு எடிஷன் தீர அளவுக்கு ஆன விற்பனையை பெற்றிருக்குது. எப்பயும் போல் தேசாந்திரி அவருடைய பயணக்கட்டுரைகளில் ஒன்றான அவருடைய தேசாந்திரி புத்தகம் வந்து எப்பயும் போல் வந்து 1 இடத்துல இருக்குது. இந்த ஆண்டு வெளியான இஸ்ராவின் கட்டுரை தொகுப்பான வான் கேட்கிறது நூலும் வந்து ரொம்ப மிக கவனத்தை பெற்றிருக்கு. இஸ்ராவின் வான் கேட்கிறது நூல் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் மற்றும் வந்து பிற மொழி எழுத்தாளர்களால் பற்றின எழுத்தாளர்களும் அவர்களோட படைப்புகளை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரியான புத்தகம் இது. இந்த ஆண்டு வெளிவந்த மொழிபெயர்ப்பு நூலான முறிந்த பாலம் என்கிற நாவல் வந்து வந்திருக்குது. இது வந்து இந்த ஆண்ட் புக் ஃபேரோட ஒன் ஆஃப் தி டாப் செல்லராக இருக்குது. இந்த புக்கு வந்து தாடன் வெல்டரோட புத்தகம் இது. இதோட தமிழாக்கம் நாங்கள் தேசாந்திரி பதிப்பகலத்திலேருந்து கொண்டு வந்திருக்கோம். இஸ்ராமகிருஷ்ணன் அவர்களுடைய வரலாறு சம்பந்தப்பட்ட மறைக்கப்பட்ட இந்தியா நூல் வந்து நிறையா பேரால் விரும்பி படிக்கப்படுது. இது வந்து நிறையா ஐஏஎஸ் கோச்சிங் அகாடமிலேயும் நிறையா கவர்மெண்ட் இதுலேயும் வந்து பாடமாக வைக்கப்பட்ட நூலுங்கிறதுனால இதுக்கு அதிக கவனமும் பெற்றுள்ளது. ஓவராலாக நிறைய நெகட்டிவ் இருப்பே போட மாட்டிங்கள, உங்களை நம்ப முடியாது இந்த விஷயத்தில். எல்லாம் கோர்த்து விட்டுட்டு நீங்கள் எஸ்கே ஆயிடுவீங்க, நான் தான் வீட்டுக்கு போடும். அது நீங்கள் என்செட்டில் போட்டு எனக்குள்ள ஆளு வருஷம் இந்த வருஷம் எதையாவது முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அது போய்கிட்டே இருக்கேன் லிஸ்ட்டு.